மரியாதையா சொல்ல ஏத்துக்க இந்த கழுத்து வரைக்கும் என்கிட்ட கூட அண்ணா மவனுக்கு அண்ணா ஒரு கட்டத்துக்கு அமில வச்சு ஒட்டோட்டம் கட்டுது பொண்டாட்டி இல்ல நீ எனக்கு ஆம்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா தலைவர் வீட்டுக்கு போற நம்ம சாப்பிட்ட மாதிரி அந்த தலைவர் வீட்டுக்கு போய் சாணி சப்பிய வாரி குப்பிய ரப்பனா தலைவர் மன இறங்கி போட்டு மினி பஸ் அபிமன்ன சுந்தரியம் விருந்து உண்டு ஆனக்குந்தி படத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு போகிற நேரத்தில் வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய சாட்சாதக்கான தர்பார் Hey!
மகனை ஊட்டினால் ஒருவனாக Yeah.
கடியடா கோவிந்தா கோவிந்தா ஐயா திராத விளையடா கோவிந்தா கோவிந்தா எனக்கு தீர்த்து வைக்க வேண்டுமாடா கோவிந்தா கோவிந்தா எனக்கு தீர்த்து வைக்க வேண்டுமாடா கோவிந்தா கோவிந்தா ஐயா வெட்ட கமலியானே வெட்ட கமலியானே வெட்ட கமலியானே அட வடக்க மலையானே வடக்க மலையானே வடக்க மலையானே செருப்படி மலையானே செருப்படி மலையானே செருப்படி மலையானே திருப்பதி மலையானே திருப்பதி மலையானே திருப்பதி மலையானே ஐயா எங்க நக்கிரியா கோவிந்தா எங்க நக்கிரியா கோவிந்தா எவ்வளவு நக்கிரியா கோவிந்தா அவர் ஊடு ஊட நகரா கோவிந்தா எங்க இருக்கின்றாயே கோவிந்தா எங்க இருக்கின்றாயே கோவிந்தா 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 சுகமான வாழும்படிக்கு ஆசீர்வாதம் திருப்பதி மலை கூட போன தம்பி அவன அடிக்காதியா நான் கூடியில போனா அவன் நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சார்
இவன் கூட பிறந்த அண்ணன்ன்றா, நீ கூட பிறந்த தம்பின்றா, அவையா தொப்பியாகறா, நீயா சப்பியாகற, என்ன காரணம்? ஓ கூட பிறந்த தம்பின்னே தம்பியா சப்பியாகறா, நான் தொப்பியாகறா அண்ணா அப்படின்னு கேக்குறா. அது உலக்க சொல்ற ஹிரியா பகவானே, பகவானே கூட பிறந்த தம்பி சப்பியாகறா தொப்பியாகறா, அது உலக்கம் தெரியுமா? நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது எங்க அம்மா டெய்லி மாசமா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க செக்அப்புக்கு. நான் செக்அப்புக்கு போது நல்லா இருந்தேன். அதனால நான் தொப்பியாக்கறேன். என் தம்பி அதே மாதிரி எங்க அம்மா மாசமா இருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, அம்மா குழந்தை நல்லா தங்குது, குழந்தை பொண்ணா பால் குடிக்காத, ஏன்னா உங்களுக்கு மஞ்சா காமல இவ குழந்தை பிறந்த இடம் வச்சா 2 கிலோ 200 கிராம் தான் இருக்கிறான். அப்பயே பாதி ஆமா, அதனால பாதி, ஏன்னா எங்க அம்மா முகத்தை பாக்கல, தாய் பால் குடிக்கல, இவன் குடிச்சதெல்லாம் பொட்டி பால் தான். முஸ்லிம் என்னுடைய தொண்டர்களுக்கு பக்தர்களுக்கு வரம்பாலிக்க கூடிய திருநாமம், திருநாமம் பொன்னிரு நாமம். இது என்ன ராம தெரியுமா? கடகான மோசம் பண்றோம் போடுறதுல சத்தி பண்ணி ஏண்டா பேமானி கொடுத்த கடை வாகன காலத்தை கொடுக்காத கடராமணி தான். ஆளு விளக்கம் பண்ண முடியும், விளக்கத்தை விளக்கமா சொல்றோம். பகவானுடைய பாட்டை 10 அவதாரத்தை 10 பாட்டெல்லாம் எழுதிட்டிருக்காங்க. இத போய் என்ன தெரியாத திருப்பதி மலை மீது வாசம் செய்து வரக்கூடிய நாராயணமூர்த்தி நான் தான். நாராயண கோவிந்தா.
கூட்டுக்கு போகிறது மூணு நாள் இருக்கிற சாமி இந்த உலகத்துல எத்தனை கடவுள் இருக்குதோ அத்தனை கடவுளுக்கு நான் தான் முதலாளி. முதலாளி அது எப்படி தெரியும்? எத்தனை கடவுள் இருந்தா அத்தனை கடவுளுக்கு நேராக ஓடு ஓடி வந்து முதல் பிரம்மதேவனிடத்திலே முறையிட்டார்கள். தங்கை உமா பார்வதிக்கு உதிரகாலம் சாதிக்க வேண்டும். சாதிக்க வேண்டும் நேராக நம்மால் ஆகாது. அப்படி என்று என்னுடைய மாமா யாரு சிவபெருமானிடம் சென்றார். அவரால் தீர்க்க முடியாது. அப்படி என்று நேராக என்னிடத்தில் ஓடோடி வந்தார். எப்படியாவது தீர்க்க வேண்டும் அப்படி என்று தெரிவித்தவுடன் நான் என்ன சொல்றேனோ அதை போல நீங்க கேட்டால் பூமி இடுக்கத்தை தீர்க்கிறேன். ஆமா உமா பார்வதிக்கு உதிரகபாலத்துக்கு உதிரம் சாதிக்கிறேன் அப்படி தெரிவித்து அப்படி தெரிவித்து நான் என்ன சொன்னேன் திருப்பார்கடலை வரவழைத்து அளவில்லா பசு கூட்டங்களாக பிறக்க செய்து ஆமா அஷ்டவசிக்கலில் ஒருவனாக விளங்கக்கூடிய வரக்கூடிய தோழனை வரவழைத்து நந்தகோபனாக பிறக்க செய்து தோழனுடைய மனைவி தரை தரையை வரவழைத்து யசோதையாக பிறக்க செய்து காசி பெற வரவழைத்து வசுதேவராக பிறக்க செய்து அதிதி சிவி இவர்களை வரவழைத்து தேவகி ரோகிணியாக பிறக்க செய்து ஆமா அப்படி பிறக்க செய்து அஷ்டமி தோவர யுகம் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் கம்சனுடைய சிறைச்சாலை எட்டாவது பிள்ளையாக நான் பிறந்தேன். எட்டாவது பிள்ளடா அப்ப நீ எட்டி பாக்குறியாடா பாரு மண்டவள்ளி அதனால என் கையில பணம் இல்ல என்னால வர முடியல.
இந்த பகவான் பேரை சொல்லி தெரிஞ்சிருவா போனா சரி. இந்த சொம்பேறம் சொன்னா போடுற சத்தியம் அவர்கள் நினைத்ததெல்லாம் கைகூடு. இந்த பகவான் பகவானுக்கு போற நம்பி போலமா. இந்த பகவான்கிட்ட நீ வாங்கறா நீ என்ன சாகர எப்படி சீர்படைத்த கேள்மையினால் தேர்வுகளுக்கு செந்தருளும் செங்கன்மாரே சுயோதனருக்கு படையிடே அமரில் என பணித்த போவே அமர்ந்த கோவே கார்படைத்த நினைத்தோனே கைதொழுவார் பிறவாழி கரகண்டாரே கரகண்டாரே. சூடாமணி அவர்கள் ரூபாய் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர்கள் அடியனுக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே இந்த எம்பெருமான் யுகாதி கடவுள் பட்டி பெருத்து பால்வானம் பொங்கி 1 கோடி 1 லட்சமாய் வாழ வேண்டும் என்று அந்த எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறார். சரி ஆகட்டும். அப்படி நேராக 8வது பிள்ளையாக பிறந்து 15 வயதில் அம்மன் கம்சனை மடித்து விளங்கி வரக்கூடிய கம்சனை நான் மடித்தேன். அப்படி கம்சனை மடித்தபடி கம்சனை நான் மடித்தபடியா நேராக சராசந்தன் போர்க்கொண்டு போர்க்கொண்டான். அண்ணவனுக்கு பயந்து கொண்டு ஆமா 1 அல்ல 2 அல்ல ஆமா சரியா ஒருமுறை புறங்கொடுத்தோடி வந்தார். 12 அக்ரோடி சேனையை சராசந்த நாட்டிலே நாட்டிலே மடித்தேன். உடனே என்ன விடவே கிடையாது. நேராக நேராக பர்வதகிரி மலைக்கு சென்று மலைக்கு சென்று குளித்து குளித்து பார்த்தார். அப்படி அமைத்து சங்கு துவாரகை அரிதுவாரை ஏற்படுத்தி ஏற்பாடு செய்து அங்கு இருக்கின்ற நேரத்தில் ராஜாக்கள் ஓடோடி வந்தார். ராஜாக்கள் ஓட்டோட்டமாக ஓடி வந்தார். எப்படியாவது நாங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும். எப்படியாவது மாமா எங்களை காப்பாற்ற வேண்டும். தந்தையாக நடக்கூடிய பாண்டி மகாராஜன் சொர்க்கம் சேர வேண்டும் என்று வவ்வால் பட்சியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நாரதன் வந்து தர்மரிடத்திலே சொல்ல சொல்ல தந்தைக்கு ராஜசூயாகம் செய்ய வேண்டும். அப்படி தெரிவித்தோடு ராஜசூயாகம் பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத உங்களுக்கு அருகதை கிடையாது தகுதி கிடையாது. சூரியகுல பரம்பரையில் 29வது தலைமுறையில் திருச்செங்கு மன்னனாக எடுத்து வளர்க்கப்பட்டவன் ஹரிச்சந்திரன். அவர் ராஜசூயாகத்தை செய்தான் என்று கேள்விப்பட்டேன். ஆனா உங்களுக்கு தகுதி இருக்குதா கிடையாது. ராஜசூயாகம் செய்ய வேண்டும் என்றால் ராஜசூய செய்ய வேண்டும் என்றால்
சராசந்திரனை மடிக்க வேண்டும். சராசந்திரனை மடிக்க வேண்டும். சராசந்திரனை மடிப்பதற்கு ராஜசூயாகத்துக்கு என்ன சம்பந்தம்? சராசந்திரனை மடிப்பதற்கு ராஜசூயாக செய்வதற்கு இருக்காது. சராசந்தன் 364 ராஜாக்களை பிடித்து அம்ராதோனில் வச்சிருக்கிறார். அம்ராதோனில் வச்சிருக்கொண்டு கண்ணுக்கு நிறைந்த 200 பெண்களை அம்ராதோனில் வச்சிருக்கிறார். நேராக அண்ணவனை அடித்து மடித்தால் எல்லா ராஜாக்களும் விடுவிப்பார்கள். அவரவர் தேசத்திற்கு செல்வார்கள். பல தேச தேசங்களை தேடி பல தேசங்களை தேடி நேராக வந்து ராஜசூயாக முடிக்கலாம். ராஜசூயாக செய்து முடிக்கலாம். ஆமா ஆமா. அப்படி நேராக வீமன் துணை கொண்டு சராசந்தனை மடித்து சராசந்தனை மடித்து ராஜசூயாகத்தை முடித்து ராஜசூயாகத்தை முடித்து வச்சே அப்படி இருக்கும் காலத்தில் யாரு? பாண்டவர்கள். ஆமாம். கௌரவர்கள். கௌரவர்கள் இவர்கள் எப்பேற்பட்டாருங்க? பாண்டவர்களுக்கு என்றும் சகாய புருஷனாக வந்தேன். ஆமாம். அப்படி இருக்கும் நேரத்தில் துரியோதனுடைய மகன் எட்டு லட்சணம் லக்னகுமாரன் அண்ணவருக்கு பெண் கேட்க வேண்டும். துரியோதனன் நேராக எண்ணத்திலே வந்தான். ஆமா. எம்பெரு மானே கேளாய் லக்ன மைந்தனுக்கு எம்பெரு மானே கேளாய் லக்னகுமாரனுக்கு அன்புள்ள உமது செல்வி அழகு சுந்தரியை வேண்டி அன்புள்ள உனது செல்வி அழகு சுந்தரியை வேண்டி இன்பமாய் வந்தேன் தன் இருதயம் மனங்களிக்க இன்பமாய் வந்தேன் இருதயம் மனங்களிக்க உந்தன் பெண்ணை தர வேண்டும். உனது பெண்ணை தர வேண்டும். என்ன பரியம் கேட்டாலும் கொடுத்து என்ன பரியம் கேட்டா நான் சம்பளப்பட்டு நான் தருகிறேன். நீ எங்கிட்ட பொண்ண தேடி வந்ததே மருமல மார்பா உந்தன் மகனுக்கு என் மகளை வேண்டி மகனுக்கு என் மகளை வேண்டி வருகவே வெறுகவே பெரிய நினைத்தேன் வருகவே பெருவே பெரிதாக நினைத்தேன். என் மன கழிக்க நீ என்ன பரியம் தருவாய்? மனம் கழிக்க நீ என்ன எனக்கு பரியம் தேடி தருவாய்? புரிய பூவா என்ன பரியம் தருவாய்? புரிய பூவா நானும் என்ன எனக்கு பரியம் தருவாய்? என்னையா கேட்க போற? என்ன கேளு. எதை கேட்டாலும் குடுக்குறேன் நானு. நீ ஏன் கவலைப்படுற? அதான என்கிட்ட இல்ல சுத்து சுகமா அப்படி என்று தெரிவித்தான் துரியோதனன். ஆமா. நான் என்ன கம்மியா நாளா பெண்ண மீண்டும் பார்த்தான். ஐயோ 7 லட்சம் ஓட்டத்துல பொண்ணு எடுத்துட்டு வந்து கல்யாணம் ஆச்சு. திரும்ப போறான். திரும்ப 7 லட்சம் ஓட்டத்துல பொண்ணு ஏத்தி கொண்டு வருகிறான். ஆமா. என்ன கோவிந்த விலகாதுங்க.